தமிழ்நாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கான ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்காமல் நிலவிய பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டிற்கான ரெம்டெசிவிர் தினசரி ஒதுக்கீட்டை 7000 20000 உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்று ரெம்டெசிவிர் மருந்து தினசரி ஒதுக்கீட்டை உயர்த்தியதற்கு நன்றி என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே முதல் ரெம்டெசிவிர் மருந்தை தனியார் மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.